இதலம் குவைட் ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஆயுஷ யுனானி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் புதிய பரிமாணங்களை பதிப்பதற்காக ஆரம்பமாக்கப்பட்டுள்ளது. என்னண்ணா உங்களுக்கு என்ன மாதிரியான என்ன மாதிரி பாதிக்கப்பட்டீங்க நீங்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் அசோக்கான். பக்க வாயுன்னு சொல்லுவாங்க, இதில் 18 வீதம். அதில் ஒரு வகையான நோய் தான் இது. எப்படின்னு சொன்னால், வலது பக்கம் தலையில் வர ப்ரெஸ் இருந்தாலும் இடது பக்கத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பு, ஒரு கை ஒரு கால் இயங்காமல் செல்கின்றது தான் பக்க வாயுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனால் நாங்கள் 10 மாதம் பாதிக்கப்பட்டோம். இந்த ஆயுஷ யுனானி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்னென்னு கேள்விப்பட்டீங்க? நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டோம். நீ ஆரம்பத்தில் இங்கே வந்த டைமில் உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? இங்கேருந்து எப்படி உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினாங்க? ஆரம்பத்தில் நாங்கள் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் செஞ்சோம். இது சம்பந்தமான இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் செய்யும்போது சிறு சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு இந்த நோய் சம்பந்தமாக. அப்படி அதன் பிறகு நாங்கள் வீட்டில் வந்து அந்த டேப்லெட்டுகளை பாவிச்சுட்டு தொடர்ந்து அவங்க தந்த பிசிக்கல் ட்ரைனிங் அந்த எக்ஸசைஸும் வேலை செய்துட்டு இருந்தோம். அதனால் மாற்றங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு அப்படியே நின்றுட்டு எந்த மாற்றமும் ஏற்படையில்லை. நீண்ட நாள் ஆகிட்டு அப்போ எங்களோட மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு இந்த நோய் லேசாகாது
இது இந்த குறிப்பிட்ட அளவோட நின்றோம் அப்படின்னு ஒரு நிலைமையில இருந்துச்சு. இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் ஆயுஷா யுனானி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்தோம். இப்போ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துட்டா? நிச்சயமாக, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் வந்து எவ்வளோ நாள் இங்கே வந்து? 1 வீக். எங்களுக்கு 3 வீக் டைம் பண்ணிக்காங்க, இப்போ வந்து 1 வீக் தான் ஆகிடுச்சு. இந்த 1 வீக்கில் உங்களுக்கான மனநிலை எப்படி இருக்குது? உங்களுக்கு ஏதாவது சரி மாற்றங்களை உணர்றீங்களா? நிச்சயமாக வரும்போது, அதாவது இந்த வியாதியினால் எப்படின்னு சொன்னால், ஒரு கை ஒரு கால் ஒரு பக்கம் பாரம் கூடியதாகவும் உடம்பிலிருந்து வேறுபட்டதாகவும் காணப்படும். இப்படியான நிலைமையில் தான் இருந்துச்சு வரும்போது. அதாவது நடக்கும்போது இந்த இதன் விளைவுகள் விளங்கும். நான் நடக்கும்போது ஒரு பக்கம் சரிஞ்சு இதன் விளைவுகள் விளங்கும். அதன் பின்னால் இங்கே வந்து பிறகு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் செஞ்சாங்க. ஸ்டீம் பாத்னு சொல்லி போட்டாங்க, ஐயோ எண்ணெய் போட்டு வைச்சாங்க. அதன் பின்னால் உடம்புல உள்ள பாரங்கள் கொஞ்சம் குறைஞ்சி இந்த கையும் காலம் உடம்போட சேர்ந்த மாதிரி நடந்தேன். கொஞ்சம் பாரம் குறைஞ்சி நடந்தேன். நல்ல தூக்கம் அல்ஹம்துலில்லாஹ். பேசாக நம்பிக்கை வந்து. ஹாஸ்பிட்டலில் வசதிகளை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எப்படியான வசதிகள் நீங்கள் காணப்படுது? தேவையான எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். தேவையான எல்லாம்னு சொன்னாக்கா சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்குது? அடுத்தது தங்குமிட வசதி, அடுத்தது உங்களை பராமரிக்கிற மாதிரி, அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாப்பாடுகள்னு சொன்னால், நாங்கள் எங்களோட இங்கிலீஷ் மெடிக்கல் ரிப்போர்ட்டை சமர்ப்பித்தோம், அதுக்கேற்ற மாதிரி தந்தாங்க சாப்பாடுகள். அடுத்தது பராமரிப்புகள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. யுனானி வைத்தியம் இப்பொழுது புத்தளத்தில். பல நூற்றாண்டு காலமாக மூலிகைகள் மூலம் குணமாக்கப்படும் இன்னோரண்ட நோய்களுக்கான நிவாரணங்கள் இன்று புத்தளத்தில் கிடைக்கின்றன. கொழும்பு பல்கலைக்கழக ஆயுர்வேத பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரான, கொழும்பு ஆயுர்வேத வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வரும் டாக்டர் சைனுதீன் அவர்களின் தலைமையில் அமைந்த வைத்திய குழு புத்தளம் குவைத் வைத்தியசாலையில் வளாகத்தில் தனது சிகிச்சை பணிகளை ஆரம்பிக்கவிருப்பதை மகிழ்ச்சியுடன் அறிவித்திருக்கின்றோம். எல்லா இன மக்களும் தங்கி நின்று சிகிச்சை பெறும் வகையில் உணவு மற்றும் சகல வசதிகளுடன் கூடிய பரிபூரண சிகிச்சை நிலையம், பெண்களுக்கென பிரத்யேகமாக பெண் வைத்தியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். விசேட வைத்திய சேவைகள் பல இதில் இடம்பெற உள்ளன. அவையாவை நாட்பட்ட புண், நீரிழிவு புண்கள், படுக்கை புண் போன்றவற்றுக்கான சிகிச்சை, நாட்பட்ட மூட்டுவலிக்கான விசேட சிகிச்சைகள், சளி இருமல் பீனிசம் தலைவலி போன்ற நோய்களுக்கு நசியம் மற்றும் விசேட சிகிச்சைகள், மனநலம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான ஆலோசனைகள் சிகிச்சைகள்,
பாரிசவாதம், பக்கவாதம், தசை சுருங்குதல், தசை அழிவு போன்ற நோய்களுக்கு மூலிகை, ஆவிக்குளிகள் மற்றும் மசாஜ் தெரப்பி சிகிச்சை முறைகள், உடல் பருமன் அதிகரித்த உடல் எடையை குறைப்பதற்கான விசேட சிகிச்சை முறைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை, பெண் வைத்தியர்கள் மூலம் செய்வதற்கான விசேட ஏற்பாடு, பெண் வைத்திய நிபுணர்களை சந்திப்பதற்கு முற்பதிவுகள் செய்யப்பட வேண்டும், எமது வைத்திய சிகிச்சை முறையில் பக்க விளைவுகள் எதுவும் இல்லை என்பதை குறிப்பிடத்தக்கது. ஆயுஷ்ய யுனானி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர், அ சப்சிடரி ஆஃப் கோவிட் ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன். அது மட்டுமல்லாமல் ஆயுஷ்ய யுனானி வைத்தியசாலையின் பெண் நோய்கள் சத்திரை சிகிச்சை பிரிவில் எமது சேவைகள், பெண்களின் அந்தரங்க நோய்களுக்கான விசேட யுனானி மூலிகை வைத்தியம், மாதவிடாய் கோளாறுகள், கற்பப்பை கோளாறுகள், திருமணமாகி பல வருடங்களாகியும் பிள்ளை பாக்கியம் இன்மை, அளவுக்கு மீறிய உடல் எடை அதிகரிப்பினால் பிள்ளை பாக்கியம் இன்மை போன்ற இன்னொரு நோய்களுக்கான முட்டு முழுதான மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் சிகிச்சைகள், மாதம் இருமுறை ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணி தொடக்கம் பகல் 1 மணி வரைக்கும் விசேட கிளினிக் வைத்திய ஆலோசனை, கொழும்பு பல்கலைக்கழக உள்நாட்டு மருத்துவ கல்வி நிறுவக முதுநிலை விரிவுரையாளரும் கொழும்பு ஆயுர்வேத போதனா வைத்தியசாலையின் பெண் நோய்கள் சிறப்பு நிபுணருமான டாக்டர் திருமதி ஹைருநிசா நிசாம்தீன், எம்டி யுனானி கைனகோலஜி அண்ட் ஆப்டெட்டிக்ஸ். அது மட்டுமல்லாமல் எமது வைத்தியசாலையில் கிடைக்கும் மனநலம், அதாவது மனநல ஆலோசனைகளையும் சிகிச்சையும், எமது மனநல சேவைகள், குழந்தை பருவ கோளாறுகளுக்கான திருத்தடுதல், பொய்யுடைத்தல் போன்ற சமூக எதிர்ச்செயல்கள், உதாரணமாக விரல் சூப்புதல், திக்குதல், படுக்கையில் சிறுநீர் கழித்தல் போன்ற இயல்புக்கு மாறான பழக்கங்கள், கல்வியுடன் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், ஒழுக்க இனமான நடத்தை, சமூக நலக்கேடான செயற்பாடுகளுடன் கூடிய ஆளுமை கோளாறுகள், தீர்மானம் நிறைவேற்றல், இலக்குகளை அல்லது நோக்கங்களை அமைத்துக் கொள்ளல், வலிமைகளை தேர்ந்தெடுத்தல், வாழ்வு தொழிலை சீர்ந்தெடுத்தல் ஏற்படும் பிரச்சினைகள், மது போதை பாவனையால் அவதியுறல், அனர்த்தங்களினால் ஏற்படும் உடல் பாதிப்புகள், வியாபாரம் அல்லது தொழிலினால் ஏற்படும் தாக்கங்கள், திருமண வாழ்விற்கு தயாராவோர், திருமண வாழ்வில் உள்ளோர், குடும்ப வாழ்வில் இருப்போர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், பாலியல் சார்ந்த பிரச்சினைகள், விரக்தி மனப்பான்மை தற்கொலை எண்ணம், பயந்த சுபாவம், சவால்களுக்கு எதிர்கொள்ள முடியாமை, உடல் நோயாளியின் மனநல பாதிப்புகள், மரண பிரிவினால் மனநல தாக்கங்கள், மரண இழப்பினால் துன்புடுவோரின் மனநிலை தாக்கங்கள் போன்ற உள்ள உடல் தாக்கங்களினால் அவதிப்படுவோருக்கான மனநல ஆலோசனையையும் சிகிச்சையும் எமது நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டிஜினஸ் மெடிசின், ஆயுஷ யுனானி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர்.